தற்போதைய மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் நிலக்கரிகள் காணவில்லை என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 71,857 டன் நிலக்கரி காணவில்லை என்று சட்டப்பேரவையில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யலாம். இன்று எரிசக்தி துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் பதில் உரையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசினார். அவர் கடந்த ஆட்சியில் மின்சார வாரியத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களை, அதில் நடந்த நிர்வாக சீர்கேடுகளை பட்டியலிட்டார். அதில் குறிப்பாக நிலக்கரி தொடர்பான தகவல்களை வெளியிட்டார். அதில் வடசென்னையில் 237,437 மெட்ரிக் டன் நிலக்கரி குறைவாக, அதாவது இருப்பு இருந்ததை விட குறைவாக இருந்தது கண்டறியப்பட்டதாக தெரிவித்தார். இது முதற்கட்ட ஆய்வில் இந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பாக அதற்கு முந்தைய ஆண்டுகளில் எவ்வளவு குறைவாக இருந்தது என்பது முழுமையாக ஆய்வு செய்யப்பட இருப்பதாக தெரிவித்தார். வடசென்னையை தொடர்ந்து தற்போது தூத்துக்குடியில் ஆய்வு செய்யப்பட்ட போதும் அங்கும் இருப்பு விட குறைவான நிலக்கரியே இருப்பதும் கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தூத்துக்குடியில் குறிப்பாக 71,857 மெட்ரிக் டன் நிலக்கரி காணவில்லை, அதாவது இருப்பை கணக்கு காட்டியதை விட குறைவாக இருப்பது என்பது தகவல் கிடைத்திருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து மற்ற இடங்களிலும் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும், இது தொடர்பான இறுதி அறிக்கை கிடைக்கப்பட்டதும் முதலமைச்சரிடம் அது கொடுக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாக முதலமைச்சர் முடிவெடுப்பார் என செந்தில் பாலாஜி தனது பதிலுரையில் தெரிவித்தார். மேலும் இன்வரும் காலங்களில் இது போன்று நடைபெறாமல் இருக்க மின்வாரியத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது பதிலுரையில் தெரிவித்தார். மேலும் எரிசக்தி துறையின் பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசி வருகிறார். பாலா, நன்றி. தமிழரசி, விரிவான விவரங்களுக்கு. தற்போதைய மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உரையாற்றி வரக்கூடிய நிலையில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்கப்படும் என்கிற அறிவிப்பை சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். தற்போது சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசி வரக்கூடிய நிலையில் டாஸ்மாக் மதுக்கடை ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்கப்படும் என்கிற அறிவிப்பை சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். மாத தொகுப்பூதியம் 500 ரூபாய் கூடுதலாக ஏப்ரல் 2021 முதல் உயர்த்தி வழங்கப்படும் என்று